ஹாய் ஸ்மார்ட் கிட்ஸ், இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்களோட கான்வர்சேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய 15 வேஸ் டு ஆஸ்க் அபவுட் ஃபீலிங்ஸ். அதாவது ஒருத்தவங்களை பார்த்த உடனே அவங்க சோகமா இருக்காங்களா, ஏன் இப்படி சோகமா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம விசாரிப்போம் இல்லையா. இந்த மாதிரியான 15 சென்டென்சஸ் தாங்க இந்த கிளாஸ்ல நாம பார்க்க போறோம். வழக்கம் போல இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கியே, ஏன் இவ்வளோ சங்கடப்படுற, என்ன ஆச்சு, உன்னோட கவனம் இங்க இல்லை, ஏன் ஒரே மனக்குழப்பத்திலேயே இருக்க, இந்த மாதிரி உங்களோட கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த கிளாஸை பார்த்து கற்றுக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி கிளாஸ். இப்போ எப்படி இருக்கு உனக்கு, இன்னைக்கு எப்படி இருக்கு, பரவாயில்லையா, நீங்கள் இன்று எப்படி உணர்கிறீர்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் காமனாக நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள் தான். இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலானா, இப்போ எப்படி இருக்கு உனக்கு, ஹவ் ஆர் யூ நவ், ஹவ் ஆர் யூ நவ், இன்னைக்கு எப்படி இருக்கு, பரவாயில்லையா, ஹவ் ஆர் யூ டூயிங் டுடே, ஹவ் ஆர் யூ டூயிங் டுடே, நீங்கள் இன்று எப்படி உணர்கிறீர்கள், ஹவ் ஆர் யூ ஃபீலிங் டுடே, ஹவ் ஆர் யூ ஃபீலிங் டுடே. அடுத்தது, ஏன் சோகமாக இருக்க, என்னாச்சு நம்ம கேட்போம் இல்லையா, அதுதாங்க. நீங்கள் சோகமாக இருக்கிறீர்கள், என்ன நடந்தது, you are sad, what happened, நீ ஏன் வருத்தப்படுகிறாய், நலமா, why are you upset, are you okay, அதாவது நீ வருத்தப்படுற மாதிரி இருக்கு, நீ இப்ப நல்லா இருக்கியா, ஓகேவா அப்படின்றதாங்க மீனிங். அதை எப்படி கேட்கலாம், why are you upset, are you okay. ஃபன்ஸ், நம்ம கேட்போம்ல, உன் கவனம் இங்கே இல்லை, உன் கவனம் செதறுது, என்னாச்சு, அந்த மாதிரி நம்ம கேட்போம்ல. இதை எப்படி கேட்கலானா, தட் மீன்ஸ் நீங்கள் கொஞ்சம் கவன சிதறலுடன் இருப்பதாக தெரிகிறது, என்ன காரணம், யூ சீம் எ லிட்டில் டிஸ்ட்ராக்டட், வாட்ஸ் தி காஸ், என்ன காரணம் அப்படின்னா, வாட்ஸ் தி காஸ். அடுத்தது, நீ கொஞ்சம் சோகமாக தெரிகிற, என்ன விஷயம்னு கேட்போம்ல, நீங்கள் இன்று கொஞ்சம் சோகமாக தெரிகிறது, என்ன விஷயம், யூ சீம் எ லிட்டில் ப்ளூ டுடே, வாட்ஸ் தி மேட்டர். ஃப்ரெண்ட்ஸ், ப்ளூனா சோகமாகனு அர்த்தங்க. இன்னைக்கு ஏதோ ரொம்ப குழப்பமாக இருக்கிற மாதிரி தெரியுதே, நீங்கள் ஏதோ மனக்குழப்பத்தில் இருக்கீங்க போல, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்போம் இல்லையா. இன்று நீங்கள் ஒருவித மனக்குழப்பத்தில் உள்ளீர்கள், என்ன விஷயம், யூ சீம் கைண்ட் ஆஃப் டவுன் டுடே, வாட்ஸ்அப், நீங்கள் இப்போது மிகவும் பலவீனமாக இருக்கிறீர்கள், ஏன், ஏதோ உடஞ்சு போன மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் நாம் கேட்போம்ல, அதுதாங்க, யூ ஆர் வெரி வீக் நவ், வாய், என்ன வழக்கம் போல இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களே, உங்கள் முகம் பிரகாசமாக இருக்குதே, ஏதோ ஒரு ஒளிவட்டம் தெரியுதே, இந்த மாதிரியெல்லாம் நாம் கேட்போம்ல, அதை எப்படி கேட்கலான்னு பார்க்கலாம். நீங்கள் வழக்கம் போல் இல்லை, நீங்கள் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள், என்ன நடந்தது, யூ ஆர் நாட் அஸ் யூஷுவல், யூ ஆர் வெரி ஹாப்பி டுடே, வாட் ஹேப்பன்ட், இன்று உங்கள் முகம் பிரகாசமாக இருக்கிறது, என்ன விஷயம், யுவர் ஃபேஸ் இஸ் பிரைட் டுடே, வாட்ஸ் தி மேட்டர், கோபமா இருக்கியா, உன் கோபத்தை யார்கிட்ட காட்டுற, இந்த மாதிரியெல்லாம் நம்ம கேட்போம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னு பார்க்கலாம். நீங்கள் கோபமாக இருக்கிறீர்களா, ஆர் யூ ஃபியூரியஸ், உங்கள் கோபத்தை யாரிடம் காட்டுகிறீர்கள், ஹூ டு யூ ஷோ யுவர் ஆங்கர் டு, சச்சோ இது தெரிஞ்சிருச்சே, இதை பார்த்துட்டாங்களே, அந்த மாதிரி முட்டாள்தனமாக நீங்கள் செய்கிற ஒரு செயலுக்காக நீங்கள் நாணப்படுறது அல்லது சங்கடப்படுறது, அதுதான் நாம் எம்பாரஸ்டு சொல்லுவோங்க. அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி எப்படி நம்ம பேசலான்னு பார்க்கலாம். நீ ஏன் வெக்கப்படுகிறாய், என்ன விஷயம், Why are you embarrassed? What's the matter? Friends, இந்த பிக்சர் பாருங்க, அந்த பொண்ணு எம்பாரஸ் ஆகி நின்றுட்டு இருக்கு, ஏதோ ஒன்று பண்ணிருச்சு, ஏதோ ஒரு தவறாக ஒரு விஷயம் பண்ணிருச்சு, அது அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சி சங்கடப்பட்டு வெக்கப்பட்டு நின்றுட்டு இருக்கு. இந்த ஒரு வார்த்தையை தான் நம்ம எம்பாரஸ்டு சொல்கிறோங்க. நெக்ஸ்ட், தி லாஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் ஏன் சங்கடமாக உணர்கிறீர்கள், Why do you feel uncomfortable? ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸ்மார்ட் கிட் சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா, நம்ம ஸ்மார்ட் கிட் சேனலில் உங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெவலப் பண்ணக்கூடிய ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ், கிராமர் கிளாஸஸ், ப்ரொனன்சியேஷன், வெக்காபுலரிஸ், யூசேஜ் நோட்ஸ், கிராமர் நோட்ஸ், ஈஸி இங்கிலீஷ் கிராமர் கிளாஸ், 1 minute ஸ்போக்கன் இங்கிலீஷ் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோங்க. உங்களுக்கு இதெல்லாம் வேணும்னா, இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இப்போவே ஸ்மார்ட் கிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸில் ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸை எப்படி கேட்குறது அப்படின்றத பற்றி 15 சென்டென்சஸ் பார்த்தவங்க. இந்த 15 சென்டென்சஸ் உங்களோட டே டு டே லைஃப் கான்வர்சேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் எங்களோட இமெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதுலேயும் உங்களோட வியூஸ் அண்ட் யுவர் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணலாம். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும் இப்போ ஸ்மார்ட் கிட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவங்க கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.